ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் கோதுமை உப்மா வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை உப்மா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோதுமை ரவை வந்து தேவை. இது எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு நான் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா துருவல் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சுற்று சுற்றி நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌனிஸாக வந்த உடனே எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரவை வேகிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை வந்து தட்டிடலாம். தட்டிட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ரவையை வந்து நம்ம போட்டோன்னேவும் தண்ணி ஃபுல்லாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோதுமை ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 பவுல் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். எல்லா சைடுமே படுற மாதிரி ஜீனி வந்து படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த 1 பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து விரவிடலாம். அவ்வளோதான் ஹெல்த்தியான கோதுமை உப்மா வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். தேங்க்யூ ஸோ மச்.